ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. எல்லாம் வல்ல வரூர் வெங்கடேச பெருமாளோட ஒரு கருணையோடு நாரண தீர்த்தர் பத்தியும் பூலோக வைகுண்டமான வரகுர் கஷேத்திரத்தை பத்தியும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு வரிசையா தரகத்துல பாட ஆரம்பிப்போம். அதே கிருஷ்ணன் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குரு சுவாமிகள் நாராயணத்தின் தரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். குரு கீர்த்தனை பாடும்போது அது மாதிரி தரகம் பாடுறதுக்கு முன்னாடி நாராயண தீர்த்தத்தை பற்றி ஒரு மூணு ஸ்லோகம் இருக்கா சொல்லித்தான் பாடுவா. எம்னாம்னா பட்டணம் மனாக பியட்டே ஓங்கார ரக்ஷாரிகம். சூப்பர். நாராயண தீர்த்தன்னு சொல்லுங்கோ. ஓம்ங்கிறத லட்சம் தடவை சொன்ன பலன் கிடைக்கும். எம்னாம்னா பட்டணம் மனாக பியட்டே ஓங்கார ரக்ஷாரிகம். சரி, நாராயண தீர்த்தர் படத்தை வச்சு ஒரு பூஜை பண்ணுக்கோ. என் மூட்டை ரபி பூஜனம் ஹரிஹர பிரம்மாதி பூஜாஸ்மிருதம். மூணு மூர்த்திகளையும் பூஜை பண்ணின புண்ணியம் கிடைக்கும் பர். இப்படி இருந்து ஸ்லோகம் சொல்றது. அப்போ ஏற்பட்ட உயர்ந்த நாராயண தீர்த்தரை எழுதிய கிருஷ்ணலீலா தரங்கிணி வரகூர்ற. சரி, இல்லை இது வரகூர் வரகூர்கிற அடையது எங்கே இருக்கு? எந்த பெரிய க்ஷேத்திரமா, பெரிய ஊரா, சிட்டியா? அதெல்லாம் இல்லை. வரகூருங்கிறது ஒரு சின்ன கிராமம், தஞ்சாவூர் ஜில்லாவில் இருக்குது. தஞ்சாவூர் ஜங்ஷன்லேருந்து சுமார் 20 கிலோமீட்டரில் இருக்குது. பஸ் ரூட்டில் வரகூர் பாதைங்கிற இடத்துல இறங்கி ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே போனால் வரகூர் கிராமம். வரகூர் கிராமம், ஒரு கிராமம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும். இருக்கிற அக்ரஹாரமும் அப்படி தான். சுற்றியவர நெல் வயல், கரும்பு கொல்லை, வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு இப்படி இருக்கும். பச்சை பச்சையேன்னு இருக்கும் கிராமம். கிராமத்துக்குள்ளே நுழைஞ்ச உடம்பு நம்மளை வரவேற்கிற ஒரு குளம், சிவன் கோவில் குளம். இந்த ஊரில் இருக்க சிவன், இந்த ஊரில் மொத்தம் 3 கோவில் முக்கியமான கோவில்கள் உண்டு. சிவன் கோவில், பெருமாள் கோவில், அய்யனார் கோவில். சிவன் கோவில் மகா கைலாசநாதர், அம்பாள் ஆனந்தவல்லி. இந்த கோவிலுக்காக ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தை அழகாக பராமரிக்கிறா. அந்த கோவிலுக்கு அந்த குளத்துக்காரன் இருக்கும்போது சிவ சிவ சிவன்னு எழுதியிருக்கும் செவத்தில். சிவன் கோவில் ரொம்ப ரம்யமான கிராமம். ரெண்டு பக்கமும் வரிசையாக வீடுகள். இப்போ ஏற்பட்ட கிராமத்தில் நாராயணர் வந்து பெருமாள் கோயிலில் வந்து இருந்து கிருஷ்ணலீலா தரங்கினி பாடினார். கிருஷ்ணலீலா தரங்கினி நான் சொன்ன மாதிரி தரங்கம் ஒரு சுரங்கம், அது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு 10வது ஸ்கந்தத்தை எடுத்து பாட்டாக பாடினாலும் நிறைய விஷயங்களை எழுதியிருக்கார். அவர் சன்னியாசி இருந்தாலும் நம்ம வாழ்க்கைக்கு எப்படி இருக்கணுங்கிறத பற்றி நிறைய எழுதியிருக்கார். தாசரும் அப்படித்தான். புரந்தரதாசர் என்ன பண்ணார், பாட்டு மட்டும் பாடல, நீ எப்படி இருக்கணும் தெரியுமாடா, அப்படி இருக்கணும், அப்பா அம்மாவை கவனி, நிறைய இருக்கார். சதா இந்த ஹரியை மனசில் வச்சுக்கோ. சதா என்ன ஹிருதயத்தள்ளி வாசமாடோம். இது யார், சத்குரு சுவாமிகள் சேர்த்தார். இப்படி நான் ஒன்றையே நினைக்கணும், நீ மனசுலேயே இருக்கணும், உன் பாட்டையே கேட்கணும், இப்படி பாடியிருக்கார். தாசர் நிறைய அது மாதிரி நாராயண தீர்த்தம் நமக்கு நிறைய அட்வைஸ் பண்ணிருக்கார். இப்போ ஏற்பட்ட கிராமத்தில் நாராயணர் வந்து இருந்து உற்சவாதிகளெல்லாம் ஏற்பாடு பண்ணி சாமி பிறப்பாடு பண்ணுங்கோ
இதை இப்படி தான் பண்ணணும்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார். அது என்னென்னா, சுவாமி அலங்காரம் பண்ணி பாறையில் வச்சு தூக்கும் போது தோடைமங்கலத்தில் ஆரம்பிப்போம். தோடைமங்கலம் முடிஞ்ச உடனே குருக்கு குரு தியானம், அப்புறம் அஷ்டபதி, அஷ்டபதி முடிஞ்ச உடனே நாக தரகம், இப்படி ராமர் தியானம், கிருஷ்ண தியானம், வெங்கடேஸ்வர தியானம், இப்படி நிறைய ஏற்பாடு பண்ணிட்டு போகிறார். அதே மாதிரி தான் இன்றைக்கும் நடக்கிறதுன்னு வரகூரில், வேறு எந்த ஊர்லேயும் அது மாதிரி நடக்காது. வரகூர் சாயம் ஏற்பாடு ரொம்ப அழகு. நாலு வேதமும் சொல்லுவா, ஒவ்வொரு திக்குக்கும் ஒரு வேதம், புக்கு வேதம், அஜிர்வேதம், சாமவேதம் சொல்லுவா. இப்படி இன்றைக்கும் அது நடக்கிறதுன்னு. அதே மாதிரி உரியடிங்கிறத ஏற்பாடு பண்ணினார். இன்றைக்கி உரியடிங்கிறது வேறு எந்த ஊரும் அப்படி இருக்காரு. வரவூரில் மட்டும் ஒரு வரவூர் கிராமம் உரியடியும் போது பார்த்தீங்கன்னா, இந்த கிராமத்தை சேர்ந்தவா எந்த ஊரில் இருந்தாலும், அவள் பாம்பேயில் இருந்தாலும் கல்கட்டாவில் இருந்தாலும் வந்துடுவா. நாங்கள் எல்லோரும் வரவூர்காரன் எல்லாம் அன்றைக்காக சேர்ந்துவோம். ஒரே கோலாகலமாக இருக்கும். வரவூர் கிராமமே கோகுலம் மாதிரி ஆகிடும். எங்கே பார்த்தாலும் உரியடியோ கோவிந்தோ, உரியடியோ கோவிந்தோங்கிற சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். ரொம்ப அழகு. அப்போ ஏற்பட்ட கிராமம் இது. பெருமாள் கேட்டதை கொடுக்கக்கூடிய வரதன். பெருமாள் நிறைய பேருக்கு சந்தான பாக்கியத்தை கொடுத்துருக்கார். ரொம்ப பேருக்கு வயிற்று வலியை போக்கியிருக்கார். அவ்வளவு அற்புதமான ஒரு கிராமம் வரவூர் கிராமம். அவசியம் பார்க்க வேண்டிய ஊர். அது என்ன பண்ணுவா, வரவூர் ஒருத்தர் வந்துட்டு வராக்க என்ன பண்ணுவா, உடனே அந்த ஊரில் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை கொடுத்துருவோம். அவளுக்கு அப்படி இருக்கும். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா.